என் நெஞ்சில் குடியிருக்கும் மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் செய்து வருவதற்கு முதற்கண் கோடான கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிரச்சனைகள் விலகும் நேரமாக இன்று முதல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரையிலான வாரபலன்களை பார்ப்போம். இந்த வார காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகள் விலகும் விதமாக கிரகநிலைகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டம் நீங்கள் மிகச்சிறப்பான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது. ஏனெனில் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிர பகவான் மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாகிறார். பாக்கியஸ்தானத்தில் கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனி பகவானுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மனோகாரகரான சந்திர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகிவிட்டார். இந்த வார காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10, 11, 12 போன்ற ஸ்தானங்களில் மாறி மாறி பயணிக்க உள்ளார். இந்த வாரத்தில் நிகழ்ந்த சுக்கிர பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி என்பது பெருமளவில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது. ஏனெனில் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ள கிரகநிலைகள் உங்களுக்கு மிகவும் அபரிவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் கிரகங்களின் தலைவனாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் அதீத நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே குடும்ப வருமானமானது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உயரும். திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் மிகச்சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது. குடும்பத்தில் இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் கண்டிப்பாக விலகி நல்ல ஒற்றுமைகள் பிறக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிப்பான காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. லாபஸ்தானத்தில் குருபகவான் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாரம் என்பது கண்டிப்பாக அனைத்து விதமான பணிகளிலும் லாபங்கள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்கள் உண்டு என்பதில் சந்தேகமில்லை. ஏனெனில் முழுமையான சுபகிரகமான குருபகவான் லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சனி பகவான் 9இல் சஞ்சரிப்பதால் சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் விலகி நன்மைகள் நிறைந்தவைகளாக மாறுகின்றது. குடும்பத்தில் அலைச்சல்களும் உளைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் குறைவதோடு மட்டுமில்லாமல் உடல் ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் குறைந்து மறைந்து உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் விலகக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. பிரச்சனைகள் கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது. இதுவரையில் சந்தித்து வந்த அலைச்சல்கள் சிரமங்கள் வெகுவளவில் குறைவதற்கான வாய்ப்புகளை சனிபகவான் மற்றும் குருபகவான் ஆகிய இரண்டு பெருங்கொண்ட கிரகநிலைகளும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன்பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருப்பதால் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏனெனில் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் மட்டுமில்லாமல் சனி பகவானுடன் இணைந்து சுகாதிபதியான சுக்கிரன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் பயணித்துக் கொண்டிருப்பது எதிர்கால நலனுக்காக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. அலைச்சல்கள் பெருமளவில் குறைவதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உத்தியோகம் ரீதியான பணிகளில் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. பல வகையான தடைகளையும் தாமதங்களையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து வந்த சூழ்நிலைகளில் கண்டிப்பாக நல்ல பல அதிர்ஷ்டமாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வார காலகட்டத்தில் உருவாகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை. என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்திடமிருக்கக்கூடிய முரண்பாடான கருத்து வேறுபாடுகள் சார்ந்த பிரச்சனைகளும் தேவையில்லாத ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு இணக்கமான சூழ்நிலை பணி சார்ந்த விஷயங்களில் இந்த வார காலகட்டத்தில் கண்டிப்பாக அமைகிறது. பணி சார்ந்த சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் விலகி மகிழ்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை.
என்பது மட்டுமில்லாமல் கிரகங்களிலேயே முதன்மை கிரகமான கிரகங்களின் பிறப்பிடமாக உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவலுவாக இவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வார காலகட்டம் அலைச்சல்கள் வெகுவளவில் குறைகிறது. நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி புதிய ஒப்பந்தங்கள் மிகச்சிறப்பாக தொழில்துறையில் அமையும். அதுமட்டுமில்லாமல் அரசாங்க சலுகைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்கள் நிறைந்த காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. சந்திர பகவானும் 10, 11, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் விளக்கிவிடக்கூடிய அற்புதமான அருமையான வலுவான அமைப்பில் சந்திர பகவான் பயணித்துக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை, தொழில், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்தில் மிகவும் வலுவாக ராகு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராகு 10இல் இருக்கும்போது, அதாவது 10இல் ஒரு பாவி இருக்கும்போது அபரிவிதமான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு சஞ்சரிக்கும்போது அவருடன் இணைந்து ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் நீச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். புதன் பகவான் நீச்சம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக கருதப்பட்டாலும் கூட ராகுவுடன் புதன் இணைந்திருப்பதால் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, கலைத்துறை ரீதியாக ஏற்படக்கூடிய பலவகையான சிரமங்களை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் கண்டிப்பாக விலக்கிவிடுகிறார். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடனும் நிதானத்துடனும் அனைத்து விதமான பணிகளையும் கையாண்டு எதிர்பார்க்கக்கூடிய மிகச்சிறப்பான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உள்ளது என்பதை மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார். ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பு காரணமாக ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் அதிர்ஷ்டங்களாக மாறுவதற்கான நல்லபல விஷயங்கள் மிகச்சிறப்பாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகம்ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திட்டமிட்டு நடத்தலாம். ஆனால் அந்த சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, சில முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, சற்று அலைச்சல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சில குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகலாம். அவைகள் அனைத்தையும் விளக்கிவிடக்கூடிய ஒரு வார காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் கருதப்படுகிறது. எனவேதான் பிரச்சனைகள் கஷ்டங்கள் விலகும் வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு. ஏனெனில் சுகாதிபதியான சுக்கிரன் மிகவலுவாக அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த சனி பகவானுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக கிடைக்கும். பல்வேறு வகைகளில் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்தது மட்டுமில்லாமல் தள்ளி சென்று கொண்டிருந்த வாய்ப்புகள் உடனடியாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணிகளை துவங்குவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது என்பதை ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார். அரசியல் சார்ந்த பணிகளிலும் மந்தமான ஒரு சூழ்நிலைகள் நிலவிய தருணத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டு இனி அரசியல் சார்ந்த பணிகளை விறுவிறுப்பாகவும் அதிரடியாகவும் மேற்கொள்ளக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கலைத்துறை நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார். கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு முன்னேற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய சுக்கிர பகவானின் அமைப்பு உறுதி செய்கிறது. ஆனால் அதே நேரத்தில் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக உள்ளது. மேலும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் பல சிரமங்கள் கண்டிப்பாக விலகும். என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரம் முழுவதுமே கிரகங்களுக்கெல்லாம் தளபதியாக, சேனாதிபதியாக, பூமிக்காரராக, மங்களக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவான் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் விவசாயம், வயல் சார்ந்த பணிகள் கடுமையாக இருக்கும். புதிய நிலம், வீடு, வண்டி வாகனங்கள் வாங்குவது உள்ளிட்ட பல பணிகளிலும் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவானாலும் கூட அவற்றில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகுகிறது என்பதை செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதி செய்கிறார். ஒரு வகையில் பார்க்கின்றபோது செவ்வாய் அஷ்டமத்திலிருப்பது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட உச்சம் பெற்றிருப்பதால் விதிவிலக்கின் கோல்சார விதியின் அடிப்படையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் கண்டிப்பாக உண்டு என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அருகிலிருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள்.
சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக பிரபஞ்சத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய சக்திகளும் ஆற்றல்களும் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட நகர்விற்கு கண்டிப்பாக கொண்டு செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள். வீடியோவை பார்த்தவுடன் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்.